வணக்கம் மாணவர்களே, கடந்த வகுப்பில் கற்றுக்கொண்ட பாடத்தை வாசித்து பார்த்தீர்களா? பணித்தாளுக்கான விடைகளை எழுதி பார்த்தீர்களா? எழுதி பார்த்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். மிக்க மகிழ்ச்சி மாணவர்களே. வைபி வைபி, நீ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாயே. தமிழ் ஆசிரியர் நடத்தின பாடத்தை படித்தாயா? ஆம், படித்தேன் ரோசி. அதிலிருந்து ஒரு சில வினாக்களை கேட்கிறேன், கூறுகிறாயா? ஆம், கூறுகிறேன். கேள். பனைமரம் எத்தனை உறுப்புகளை உடையது? 12 உறுப்புகளை உடையது. ஏதாவது 5 உறுப்புகளை கூற முடியுமா? வேர், தூர் பகுதி, நடுமரம், பனங்காய், குருத்தோலை. பனைமரத்தின் மற்றொரு பெயர் என்ன? கற்பகத்தரு. பனைமரம் எதனை தாங்கும் வலிமை பெற்றது? புயலை தாங்கும் வலிமை பெற்றது. பனைமரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் என்னென்ன? நுங்கு, பதநீர், கிழங்கு. சரியாக கூறினாய், என் பாராட்டுகளை தெரிவிக்கிறேன். மாணவர்களே, இன்று நாம் எனது ஓலையை கொண்டு செய்யப்படும் விளையாட்டுப் பொருட்கள், என் மரத்தில் தஞ்சமடையும் பறவைகளை குறித்தும், நம் நாட்டின் மாநில சின்னங்களை குறித்தும் ஒரே பொருள் தரும் சொற்களையும் பார்க்கலாமா? பார்ப்போம், வாருங்கள். பனை ஓலையிலிருந்து செய்யக்கூடிய விளையாட்டுப் பொருட்களை பற்றி இப்போது நாம் காண்போம். விளையாட்டுப் பொருட்கள். பனை ஓலை காச்சாடி. பனை ஓலை காச்சாடி. பனங்காய் வண்டி. இதுதான் எனது பனங்காய் வண்டி. அடுத்தது பனை ஓலை விசிறி. பனை ஓலை விசிறி. உங்கள் வீட்டிலலாம் இருக்குதா விசிறி? பார்த்துருக்கீங்களா அந்த விசிறியை? பொம்மைகள். பொம்மைகள். இது எல்லாம் பனை ஓலையிலிருந்து செய்யக்கூடிய விளையாட்டு பொருட்கள். தாத்தா வந்து என்ன சொல்கிறாங்க, அழகன் வண்ணமயில்ட்ட என்ன செய்கிறாங்க, சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ இந்த வண்ணமயில் சொல்கிறா, தாத்தா இப்போது இந்த பனை மரத்தை அதிகமாக இப்போ நம்ம என்ன செய்ய முடியல, பார்க்க முடியலையே அப்படின்னு கேட்கா. அதுக்கு தாத்தா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கேளுங்கள், தமிழக இயற்கை வளத்தின் சாட்சியாக விளங்கும் பனை மரங்கள் எரிபொருளுக்காக வெட்டப்படுகின்றன. எரிபொருள் அப்படின்னா விறகுக்காக என்ன செய்கிறாங்க, பனை மரத்தை வெட்டுறாங்க. அதனால் அந்த மரத்தை சார்ந்து இருக்கும் பனங்காடை, பனை உழவரான் போன்ற பறவைகள் தம் வாழிடங்களை இழந்து வருகின்றன. இதுதான் பனை உழவரான். இது பனங்காடை. இந்த இரண்டு பறவைகளும் தங்குவதற்கு இடம் இல்லாமல் என்ன செய்து அலைந்து திரிகிறது அப்படின்னு தாத்தா சொல்கிறாங்க. பனை மரத்தை வெட்டுறதுனால இந்த பறவைகளுக்கு என்ன செய்ய முடியல, அங்கே தஞ்சமடைய முடியலை. பனங்காடை, பனை உழவரான். மரங்கள் இன்றி மனிதர்கள் இல்லை. மரங்கள் இன்றி மனிதர்கள் இல்லை. நாம் சுவாசிப்பதற்கு காற்று மிக முக்கியம் அப்படி தானே? அப்போ மரங்கள் இன்றி மனிதர்கள் இல்லை. இதனை உணர்ந்து நாம் அனைவரும் பனை மரம் வெட்டப்படுவதை தடுக்க வேண்டும். பனை மரத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, வெட்டக்கூடாது. ஏன், அதிலிருந்து நம்மளுக்கு நிறைய பயன்கள் கிடைக்குது அப்படின்னு நம்ம என்ன செஞ்சோம், ஏற்கனவே நம்ம பார்த்தோம் அப்படி தானே? அதனால் பனை மரத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, வெட்டக்கூடாது. அதை என்ன செய்யணும், வளர்க்கணும், வளர்க்கணும் அப்படின்னு தாத்தா சொல்கிறாங்க. தாத்தா, பனை மரம் நமது தமிழ்நாட்டின் மாநில மரமாகும். பனை மரம் நமது தமிழ்நாட்டின் மாநில மரமாகும். இதன் சிறப்புணர்ந்து நாம் பனங்கொட்டைகளை சேகரித்து குளம், ஆறு, குட்டை போன்றவற்றின்
கரையோரங்களில் ஊஞ்சி பாதுகாக்கலாம். இதுதான் பனங்கொட்டை. நம்ம என்ன செய்யணும், பனங்கொட்டையை முளைக்க வைத்து பனைமரத்தை என்ன செய்யணும், உருவாக்கணும், வளர்க்கணும் அப்படின்னு என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க தாத்தா இந்த அழகன் வண்ணமயில்கிட்ட சொல்கிறாங்க. உடனே இவங்க எல்லாரும் என்ன செய்கிறாங்க, சந்தோஷமாக எல்லா செய்திகளையும் கேட்டுட்டு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறாங்க. தாத்தா சொல்கிறாங்க, நீங்கள் வந்து உங்கள் மற்றவர்களுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் என்ன செய்யணும், இந்த பனைமரத்தின் சிறப்புகளையும் பயன்களையும் அவங்களுக்கும் நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்லுவோம் தாத்தா அப்படின்ட்டு என்ன செய்கிறாங்க, தாத்தாட்ட விடைபெற்று கொண்டு நன்றி சொல்லிட்டு வீட்டுக்கு திரும்புகிறாங்க. அடுத்ததாக நமது நாட்டின் மாநில சின்னங்களை குறித்து நாம் இப்போது காண்போம். சின்னம் வந்து திருவிழிபுத்தூர் கோவில் கோபுரம். தமிழ்நாடு அரசு நம்முடைய நாட்டின் சின்னம் வந்து திருவிழிபுத்தூர் கோவில் கோபுரம். அடுத்ததாக பறவை வந்து மரகதபுரா, பறவை மரகதபுரா. அடுத்ததாக பாடல், பாடல் வந்து தமிழ்தாய் வாழ்த்து. மலர் வந்து செங்காந்தல் மலர், மலர் செங்காந்தல் மலர். நடனம் வந்து பரதநாட்டியம், நடனம் பரதநாட்டியம். அடுத்ததாக மரம் வந்து பனைமரம், மரம் பனைமரம். விலங்கு வரையாடு, விலங்கு வரையாடு. அடுத்ததாக விளையாட்டு கபடி, விளையாட்டு கபடி. ஒரே பொருள் தரும் சொற்கள், இப்போது நாம் பார்ப்பது ஒரே பொருள் தரும் சொற்கள். இந்த நிலவு என்ற சொல்லுக்கு மதி, திங்கள், சந்திரன் என்ற ஒரே பொருளை என்ன செய்யும், குறிக்கும். மதி, திங்கள், சந்திரன். அடுத்ததாக அம்மா, அம்மா என்ற சொல்லுக்கு அன்னை, தாய், மாதா, அன்னை, தாய், மாதா என்ற ஒரே சொல்ல என்ன செய்து குறிக்கிறது. அடுத்ததாக மகுடம், மகுடம் என்ற சொல்லுக்கு மணிமுடி, கிரீடம், அணிகலன், மணிமுடி, கிரீடம், அணிகலன். அடுத்ததாக திரள், திரள் என்ற சொல்லுக்கு கூட்டம், நெருக்கம், கும்பல், கூட்டம், நெருக்கம், கும்பல். புரிகிறதா மாணவரே, மாணவர்களே, இந்த பாடத்தை வாசித்து பார்க்கவும். நன்றி மாணவர்களே.